நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கரையானுடைய வரலாறு பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த வரலாறுன்னு சொல்லலாம். ஏன்னா கரையான் வந்து மனிதர்களுடைய நெருங்கிய தொடர்பில் தான் இருக்குது. கரையான் எப்படி வீடு கட்டுது, கரையான் புத்து மண்ணில் என்ன ரகசியம் இருக்குது, கரையானுடைய வாழ்க்கை முறை என்ன, அனைத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈசல்கள் இந்த நேரத்துல எங்க இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போறோம். ஆனா முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த ஈசல்கள் இரவு நேரமா இருந்தாலும் நைட்டு வந்து விளக்க தேடி போகும், வெளிச்சத்தை தேடி போகும். பாருங்க, இந்த தண்டிகம் முழுக்க பாருங்க, இந்த போஸ்ட் நம்ம முழுக்கவுமே நைட்ல நம்மளுடைய நேயர்களுக்காக வியூவர்ஸாக வந்திருக்கோம். இருக்கு ஈசல்களுடைய வாழ்க்கை ஒரு நாள்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. 8-12 ஆண்டுகள் வாழக்கூடியது ஈசலுடைய வாழ்க்கை. இது வந்து இப்ப எதுக்கு வந்திருக்குன்னா, அந்த லைட் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ண வந்திருக்கு. அந்த லைட் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வந்து தன் உடம்புல ஏத்திக்க வந்திருக்கு. காலையில பாத்தீங்கன்னா பாதி ஈசல் செத்துருக்கும். செத்துருக்கும்னா வந்து தானே சாகாது, ஏதோ ஒரு தவுக்கலையோ ஒரு ஓனாவோ இல்ல வேற ஏதோ ஒரு விலங்கினம் வந்து இதை சாப்பிட்ருக்கும். மீதம் உள்ளது இந்த மண்ணுல காலையில வந்து பூமிக்குள்ள போயிருக்கும். நீங்க பாம்பு பூத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாம்பு பூத்தை கட்டுனதே இந்த ஈசல் தான். இதை பத்தின முழு விளக்கம் நம்ம வீடியோல வரும், பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து ஈசல் புத்து, கரையான் புத்து, இது போல் வந்து பல பேர்கள் இருக்குங்க. இதில் வந்து முக்கியமாக கரையான் தான் வாழும். இதை வந்து பாம்பு புத்தும்பாங்க, பாம்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கரையான் புத்தில் இருக்கக்கூடிய இந்த கூடின் அமைப்பை தான் நம்ம வந்து இப்போ ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த கரையானுடைய குள்ள அமைப்பை பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய சிம்னி இருக்குங்க. எப்படி ஃபேக்ட்ரியில் புகை வெளில வருதோ அது போல் இருக்கும். சென்டரில் இருக்கு பாருங்கள், அது மட்டும் வந்து ஹைட்டாக இருக்கும். ஏன் வந்து நிறைய சிம்னி வச்சிருக்குன்னா, காற்று வந்து இன்கமிங் அவுட் கோயிங் போகிறதுக்கும் சரி, வெயில் வந்து இது உள்ளே படாமல் இருக்கிறதுக்கும் இந்த சிம்னி தான் செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அந்த சைடில் கிழக்கில் உதிக்குங்க. பெரும்பாலும் கரையானது கூடு வந்து கிழக்கு மேற்கு நோக்கி இருக்குங்க. கிழக்குலேருந்து சூரியன் எழுந்து வரும்பொழுது முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஓட்டைகள் சிம்னி இருக்கு பாருங்க, அந்த இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இது எல்லாம் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ண ஹீட்டை உடனே வெளில விடாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே வெற்றிடம் இருக்கிறதுனால அது அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கும். உச்சிக்கு வெயில் வரும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த கூம்பு ஷேப் இருக்கு பாருங்க, எப்படி விமானத்தில் கலசத்தில் முகனம் இருக்கோ அதே போல் ஷார்ப்பாக இருக்கிறதுனால மேலேருந்து வெயில் வந்து உள்ளுக்குள்ளே டைரெக்டாக ஊடுருவாது, சிதறும். அதாவது ஸ்கெட்டரிங்னு சொல்லுவாங்க. சிதறினதுக்கப்புறம் சூரியன் வந்து இப்போ மாலை நேரத்தில் இங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கலேன், இந்த சைடில் இருக்கக்கூடிய சிம்னிகள்லாம் செயல்பட்டு வெயிலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் பகல் நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு குளுமை இருந்துகிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் தான் இந்த வெளியில் இருந்த சிம்னி வாங்கின சூடெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நைட்டில் வந்து மிதமான ஒரு சூடு இருந்துகிட்ருக்கும். பகல் இரவு மாறிமே நடக்கும். எப்படி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்குங்க. இதுதான் இதனுடைய சூட்சமம். நம்ம சேனல்லையே புத்துமண் குளியல், அதாவது கரையான் மண் குளியல் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை மேல இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். ஈசல், ஈசல் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு நாள் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு அரிய உயிரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாதுங்க. இது முற்றிலும் பொய். ஈசலானது வாழ்க்கை ஆண்டு பாத்தீங்கன்னா 4 ஆண்டுலேருந்து 12 ஆண்டு வரையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதிர்ச்சி அளிக்குதுல்ல? ஆமாங்க, ஆனா அதான் உண்மை. ஈசலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஈசல் வந்து எந்த இனம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஈசல் என்பது கரையான் வகையை சார்ந்தது. எப்படி இந்த மண்ணு புத்துலாம் அங்கங்க இருக்கும்ல கரையான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையை சார்ந்தது. ஆனா ஆங்கிலேயர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் எ ஒயிட் ஆண்ட் அப்படின்னு சொன்னாங்க, விங்ஸ் உள்ள ஒயிட் ஆண்ட்ன்னு சொன்னாங்க. ஆனா அது எறும்பு இனத்தை சார்ந்தது அல்ல, அது முழுக்க முழுக்க கரையான் இனத்தை சார்ந்தது. இப்ப கரையான் குடும்பத்துல வந்து 4 வகையா உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 4 வகையில முதல்ல இருக்கக்கூடியது ராணி கரையான், அதாவது எப்படி தேனீக்கல்ல ராணி தேனி இருப்போ அந்த அது போல இதுல வந்து ராணி கரையான் தான் வந்து முக்கியமானது. அதாவது கரையான் கூட்டமா வாழும் சமுதாயத்துல பூச்சி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாலும், ஒரு புற்றுல 1000 முதல் 5 லட்சம் கரையான்கள் கூட இருக்கலாமா, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் பாருங்களேன். தேனீக்கல்ல உள்ளது போலவே இங்கேயும் கரையான் ராணி தான் ராஜ்யத்தை இங்க நடத்துது. அதாவது ஆண்கள் முழுக்க இங்க சிப்பாயா தான் இருக்கிறாங்க. ஆண் கரையான்கள் எல்லாமே சிப்பாய் வேலைக்காரர்கள் போன்ற வகையா பிரிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு
சுமார் 2000 முட்டைகள் வர இடும் திறன் பெற்றாங்க இந்த ராணி கரையான். நான்கு வகையான கரையான்களுக்கும் இதுவே தாயம். ராணியை கர்ப்பமடைய செய்வதே ஆண் கரையான்களின் பணி, ரொம்ப முக்கியமான பணி இல்லைங்க. புற்றை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் பணியை சிப்பாய் கரையான்களும், உணவு சேகரிப்பு, புற்று கட்டுதல் போன்ற வேலைகளை வேலை கரையான் செய்கின்றனர். இதுதாங்க இதுங்களை டிபார்ட்மெண்ட் வரைய குறிச்சு வச்சிருக்காங்கன்னா பாத்துங்களேன். இதுல ஒரே புற்றுல கரையான்கள் கட்டுக்கடங்காமல் பெருகினால் இட நெருக்கடி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல பக்கத்திலேயே புற்று கட்டுனா உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கறனால இதை தவிர்க்கிறதுக்காக ராணி கரையான் என்ன பண்ணுதுன்னா சில சிறப்பான முட்டைகளை இடுகின்றன. அதாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முட்டை வழியா ஒரு செயல் செய்யுதுன்னா அதை பாருங்களேன். அதுல வந்து வெளிவரும் ஈசல்களானது இலவம் பஞ்சு எப்படி வந்து அதோடைய விதைய வந்து அந்த பஞ்சிலேயே வச்சு பல இடத்துக்கு பரப்புதோ, எப்படி வந்து எருக்கஞ்செடி வந்து இந்த வேலை தன்னுடைய விதைய காட்டுல பறக்க விட்டு மற்ற இடத்த வளர செய்வதோ, அதே போல் அந்த ராணி ஈசலானது இடுகிற முட்டையில் இருந்து வெளிவரும் ஈசல் குஞ்சுகள் ஆனது வெள்ளை நிறத்தில் நான்கு இறக்கைகள் காணப்படுமா, அவற்றுக்கு வேலைக்காரை கரையான்கள் என்று பெயரா. அதாவது இதுங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே வேலைக்கார கரையான்கள் தான் பராமரிக்குமாம். அதாவது இந்த கரையான்களானது வளர்ந்ததும் ஈசல்கள் புற்றிலிருந்து வெளியேற தயாராக இருக்கும். மழைக்காலங்கள் தொடங்கியதும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வந்து ஈசலானது போட்டி போட்டு கொண்டு வெளியே வரும். ஈசல்களுக்கு நான்கு இறக்கைகள் இருந்தாலும் கூட அவற்றால் காற்றில் எளிதாக பறக்க இயலாது. அதனால காற்று இல்லாத நேரத்துல அமைதியா இருக்கும் பொழுது மட்டும்தான் பறக்க தொடங்குகின்றன. புற்றிலிருந்து வெளிவரும் ஈசல் சுமார் 80% அதாவது இறந்து விடுகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகளாலையும் தவளைகளாலையும் பல்லி ஓணான் உடும்பு போன்ற இதர உயிரினங்களால இந்த ஈசல்களானது இரையாக்கப்படுகிறது. எஞ்சிய 20% மட்டும்தான் மிஞ்சுது. அதுவும் பாத்தீங்கன்னா இறகுகள் உதிர்ந்து கீழே விழுந்ததும் ஜோடி ஜோடியாக ஈரம் மண்ணை துளையிட்டுக் கொண்டு உள்ளே போகின்றன. இப்படி இறகுகள் உதிர்ந்ததும் விழுகிற ஈசல்களை பார்த்துதான் நாம் அதற்கு அற்பு ஆயுள் என்று தவறாக கருதுகிறோம். இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது தப்பு. இவ்வாறு மண்ணுக்குள் புதைந்த ஈசல்கள் புதிய கரையான் காலனியை உருவாக்குகின்றன. தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்கு புதிய காலனியை உருவாக்குகிறது. இதற்கு ஆயுள் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரையான்களானது நான்கு உறுப்பினர் வகையில் வெவ்வேறு ஆயுள் காலம் கொண்டது. இதன்படி அதாவது ராணி கரையானுக்கு வந்து 18 முதல் 20 ஆண்டுகள் வரையும் உயிர் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லங்க, அதுல 4-5 ஆண்டுகள் வரை வாழ்கின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வேளக்கார கரையான். இது மட்டும்தான் 4-5 ஆண்டு வரையும் தான் உயிர் வாழுமாம். சரிங்க, கரையான்களுக்கு எது உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவரங்களில் உள்ள செல்லுலோஸ் தான் கரையான்களின் உணவு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருப்பாருங்களேன். ஆனால் அவற்றை ஜீரணிக்கும் சக்தி கரையான்களுக்கு கிடையாது. எனவே சேகரித்து வைத்த மர துண்டுகளின் மீது ஒரு வகை காளான்களை பயிரிடுகின்றன. விவசாயம் பண்ணதுன்னு பாத்துக்கோங்களேன். காளான்கள் மிருதுவாக்கிய உணவையே கரையான்கள் உண்ணுகின்றன. கரையானது 30 மீட்டர் ஹைட் வரையும் கூட கட்டுங்க தன்னுடைய கூட்டை. இது இரண்டு வகையா கூடு கட்டுது. ஒன்னு வந்து மழைக்காலங்கள்ல மழை உள்ள வராம இருக்குது கட்டுது, இன்னொன்னு வந்து பூக்கொடியில கட்டுது. கூம்பு வடிவில் கட்டக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உஷ்ணம் வெயில் அடிக்கக்கூடிய இடமா இருக்கும். நம்ம கட்டியிருக்க சில கோயில்கள் கூட கரையான் கூடுடைய அமைப்பில் இருக்குங்க. இது ஏன்னா கோவில் உள்ளார வந்து ஒரு டெம்பரேச்சர் கூலிங்காக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த கூலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்லேயே வீடியோ கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரையான்களுக்கு கண்களே தெரியாதுன்னு சொல்லலாம். கண்கள் தெரியாட்டையுமே தன்னுடைய ஆண்டனா அந்த மேலே கூடிய ரெண்டு கொம்பு கூட இருக்கு பாருங்க, அந்த ஆண்டனா சென்சார் டிவைஸ் மூலமா தான் தன்னுடைய சிக்னல்களை கடத்திக்கிது, தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிதுன்னு சொல்லலாம். கரையான் தன்னுடைய வீடு கட்டுறதுக்கு எது எதெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா ஒரு நல்ல பதமான மண் இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்துருங்க. அந்த மண்ணுடன் அதோட உடம்புல வந்து திரவம் சுரக்கும். அந்த திரவமும் தன்னுடைய உமிழ்நீர் எச்சி உமிழ்நீர் அது மட்டும் இல்லாம தன்னுடைய மலம் இது எல்லாத்தையும் கலந்தா மண்ணை வந்து ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணி கூடு கட்டுது. இப்படி கலந்து கட்டின கரையான் கூடானது
நூறு வருஷம் ஆனாலுமே நிலைச்சு நிக்குதுங்க. அந்த அளவுக்கு கலவையில வந்து அது முக்கியத்துவம் கொடுக்குது. கரையானுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான ஒப்பீட பாத்தீங்கன்னா 80-20 ரேஷியோ, 80% கரையான் தான். நண்பர்களே, நம்ம வீடியோட இறுதி பகுதி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.